Students, our today's schedule is The Woman on Platform 8 by Ruskin Bond. Ruskin Bond is an Indian author of British descent. He was born on 19th May 1934. He recently celebrated his 86th birthday in Missouri. Ruskin Bond is a short story writer, novelist, and poet. The favorite writer of Indian children. ஹிஸ் ஃபஸ்ட் நாவல் ரூம் அண்ட் த ரூஃப் வாஸ் பப்ளிஷ்டு அண்ட் ஹி வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் டீன்ஸ் அவரோட டீன் ஏஜ்லேயே ஒரு பு நாவல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் த ரூம் அண்ட் த ரூஃப் இது நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் ஜான் ராய்ஸ் மெமோரியல் அவார்டை வின் பண்ணனுச்சு இவரும் மேலும் உத்தரகாண்டில் உள்ள மலைவாழ் பகுதியில் உள்ள சில்லனை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க அவரோட சிம்ப்ளிசிட்டி ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்புறம் ஹியூமன் நேச்சர் இதெல்லாம் அவரோட ஸ்டைலில் தனித்தன்மையாக இருந்திருக்கு அவரோட மேஜர் ரைட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தா அண்ட் ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ் எ பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ் அண்ட் த இண்டியா ஐ லவ் And also he received many awards Sakiti Academy Award, Sri and Badma Bhushan Awards for his contribution to Indian literature. திஸ் இஸ் அ ஸ்டோரி அபவுட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தட் ஸ்டான்ஸ் இன்ஸ் ஆல் பேரியர்ஸ் ஆஃப் கின்ஷிப் அதாவது சொந்த பந்தங்களுக்கு இடையில் உள்ள எல்லா தடைகளையும் தகர்க்கிறது அன்பும் பாசமும் தான் ஒருத்தர் அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இதில் அருண் அப்படிங்கிற ஒரு பர்சனோட நேரேஷனில் இந்த ஸ்டோரி இருக்குது அந்த அருண் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உமனை மீட் பண்ணுறாங்க அந்த சந்திப்போட நிகழ்வாக தான் இந்த ஸ்டோரி இருக்குது த கேரக்டர்ஸ் ஆர் அருண் ஸ்ட்ரேஞ்சர் உமேன் சதீஷ் அண்டு சத்தீஷ் மாத் இட் வாஸ் மை செகண்ட் இயர் அட் போர்டிங் ஸ்கூல் அண்ட் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் எயிட் அட் அம்பாலா ஸ்டேஷன் வெயிட்டிங் ஃபார் த நார்த் அண்ட் பவுண்ட் ட்ரெயின் இந்த அருணோட நேரேஷனில் இருக்குது அருணோட ஸ்டடீஸில் போர்டிங் ஸ்கூலோட அவனோட ஸ்டடீஸில் செகண்ட் இயர் அம்பாலா அப்படிங்கிறது ஹரியானாவில் ஒரு சிட்டி அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் எயிட்டில் நார்த்தன் சைடு வர ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஐ திங்க் ஐ வாஸ் அபவ் டு டுவெல் அட் த டைம் அப்போது அவனுக்கு ஏஜ் டுவெல் மை பேரண்ட்ஸ் கன்சிடர் மீ ஓல்டு எனஃப் டு ட்ராவல் அலோன் என்னோடய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க நான் தனியாக பயணம் செஞ்சிடுவேன் அப்படின்னு அண்ட் ஐ ஹேட் அரைவ்டு பை பஸ் அட் அம்பாலா ஏர்லி இன் ஈவினிங் ஈவினிங்கே நான் அம்பாலாவுக்கு பஸ்ஸில் வந்து சேர்ந்துட்டேன் நான் தெர் வாஸ் ஏ வெயிட் மிட் நைட் பிஃபோர் மை ட்ரெயின் அரைவ்டு என்னோடய ட்ரெயின் வருகைக்காக நான் மிட்நைட் வரையும் காத்துட்ருக்கணும் ஸ்டேஷனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் பேஸிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம் நிறைய டைம் நான் இங்கேயும் நடந்துட்டுருந்தேன் பிளாட்ஃபார்மில் ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால் புக் ஸ்டால் உள்ள அந்த புக்ஸை மேலோட்டமாக ரீட் பண்ணேன் ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கட்ஸ் ஸ்ட்ரே ஸ்ட்ரேடாக்ஸ் தெரு நாய்களுக்கு நான் அந்த உடஞ்சி போன பிஸ்கெட்ஸை கொடுத்துட்ருந்தேன் ட்ரெயின்ஸ் கேம் அண்ட் வென்ட் ட்ரெயின்ஸ் வருது போகுது

ஒரு நரக மாதிரி ரீஜியன் தட் ரிசெம்பிள்ஸ் ஹெல் ஹெல் சத்தமா இருக்குறதனால அங்க இன்ஃபர்னோ அப்படினு கம்பேர் பண்றாங்க as the carriage doors opened a tide of people would sweep down upon the nervous little ticket collector அட் த கேட்டு ஒவ்வொரு சமயம் கேரேஜ் டோர் ஓப்பன் ஆகும் போதும் அந்த டோரில் என்ட்ரன்ஸில் நின்று நின்று சிறிய உருவம் கொண்ட அந்த நர்வஸான டிக்கெட் கலெக்டர் மேலே மோதுவாங்க அந்த அலையலையான மக்கள் அண்ட் எவ்ரி டைம் திஸ் ஹேப்பன் ஒவ்வொரு சமயமும் இது நடக்கும் ஐ உட் பி காட் இன் த ரஷ் இந்த கூட்டத்தில் மாட்டிக்குவேன் அண்ட் ஸ்வீப் அவுட் சைட் த ஸ்டேஷன் என்னை வெளியிலேயே தள்ளிடுவாங்க நவு டயர்ட் ஆஃப் த திஸ் கேம் அண்ட் ஆஃப் ஆம்பிளிங் அபவுட் த பிளாட்ஃபார்ம் இது மாதிரி ஒவ்வொரு தடையும் வந்து என்ன தள்ளுறது இப்படி நடக்கிறதும் நான் பிளாட்ஃபார்மில் நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஐ சேட் டவுன் ஆன் மை சூட் கேஸ் அண்ட் கேஸ் டிஸ்மேலி அக்ராஸ் த ரயில்வே ட்ராக் அப்படியே ரயில்வே ட்ரேக் ட்ராக்கர்ஸ் ரொம்ப சோகமாக வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன் டிஸ்மேலி மீன்ஸ் சேட்லி

ஆர் யூ ஆல் அலோன் மைசன் ஆஸ்கடிய சாஃப்ட் வாய்ஸ் க்ளோஸ் பிஹைண்ட் மீ நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்திலே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு ஐ லுக் அப் அண்ட் சாய் எ உமன் ஸ்டாண்டிங் நியர் மீ எனக்கு பக்கத்திலே ஒரு உமன் நின்றுருக்கிறத நான் பார்த்தேன் ஷி வாஸ் எ லீனிங் ஓவர் அண்ட் ஐ சாய் எ பேல் ஃபேஸ் அண்ட் டார்க் கைண்ட் ஐஸ் அவங்க அந்த பெஞ்சில் சாஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க லீனிங் ஓவர் அவங்களோட பேல் ஃபேஸையும் வெளுத்து போன ஃபேஸையும் இருண்ட அன்பான கண்களையும் பார்த்தேன் ஷிவோ நோ ஜுவல்ஸ் எந்த நகையும் அவங்க அணியலை அண்ட் வாஸ் ட்ரெஸ்ட் வெரி சிம்பிளின் ஏ ஒயிட் சாரீ சிம்பிளாக ஒயிட் சாரி அணிஞ்சிருந்தாங்க எஸ் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் ஐ செட் அண்ட் ஸ்டூடெண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி நின்று மரியாதையோட நான் இந்த பதிலை சொன்னேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஷீ சீம் டு போ பட் தேர் வாஸ் ஏ டிக்னிட்டி அபவுட் ஹர் தட் கமாண்டட் ரெஸ்பெக்ட் அவங்க பார்க்குறதுக்கு ஏழையாக இருந்தாங்க ஆனாலும் அவங்கக்கிட்ட ஒரு கண்ணியம் இருந்தது டிக்னிட்டி இருந்தது அது அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தோண்டியது ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஃபார் சம் டைம் ஷி செட் நான் கொஞ்ச நேரம் உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க டிட் இன்ட் யுவர் பேரண்ட்ஸ் கம் டு சியு ஆஃப் உன்னோட பேரண்ட்ஸ் ஒன்னை வழி அனுப்ப வரலை சியூ ஆஃப்னா வழி அனுப்ப வரலை அப்படின்னு கேட்குறாங்க ஐ டோன்ட் லிவ் ஹியர் நான் இந்த ஊரில் வசிக்கலை ஐ செட் அருண் சொல்கிறான் ஐ ஹேட் டு சேஞ்ச் ட்ரெயின்ஸ் நான் வே இந்த ஊர்லேருந்து என்னோடய ஊருக்கு ட்ரெயினில் தான் போகணும் எனிவே ஐ கேன் ட்ராவல் அலோன் என்னவாக இருந்தாலும் என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் அம் ஷியூர் யூ கேன் ஆ எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ தனியாக ட்ராவல் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க அந்த லேடி அண்ட் ஐ லைக் டு ஹேர் ஃபார் சேயிங் தட் இவங்க அந்த மாதிரி நம்பிக்கையாக சொன்னது எனக்கு அவங்கள பிடிச்சிருந்தது அண்ட் தட் அண்ட் ஐ ஆல்சோ லைக்டு ஹர் for ஃபார் த சிம்பிளிசிட்டி ஆஃப் அ ட்ரெஸ்ஸு அண்டு ஃபார் ஹர் டீப் சாஃப்ட் வாய்ஸ் அவங்களோட மென்மையான வாய்ஸுக்காகவும் அவங்களோட சி சிம்ப்ளிசிட்டியாக இருந்த அவங்களோட ட்ரெஸ்ஸுக்காகவும் அண்ட் இது செரனிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ் செரனிட்டி மீன்ஸ் காம் அண்டு பீஸ்ஃபுல்னஸ் அவ் அமைதியான அன்பான அவங்களோட ஃபேஸுக்காகவும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது டெல் மீ வாட் இஸ் யுவர் நேம் ஷி ஷியாஸ்கர் அருண் ஐ செட் அண்ட் ஹவு லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் யூ ட்ரெயின் நீ எவ்வளோ நேரம் உன்னோடய ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும் அப்படி கேட்குறாங்க அபவுட் அன் ஹவர் ஐ திங்க் இட் கம்ஸ் அட் டுவெல் ஓ கிளாக் நான் நினைக்கிறேன் ஒன் ஹவர்னு இப்போ டுவெல் ஓ கிளாக் ட்ரெயின் வரும் அப்படின்னு அருண் சொல்கிறான் தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட் என் கூட வா ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி ஐ வாஸ் கோயிங் டு ரெஃப்யூஸ் அவுட் ஆஃப் ஷைனஸ் அண்ட் சஸ்பீஷன் நான் அவங்கள அவங்க என்னை சாப்பிட அடத்து அடைச்ச போது அவங்கள மறுக்க போனேன் என்னோடய சந்தேகத்தினாலேயும் கூச்ச சுபாத்தினாலையும் நான் அதை வேணாம் அப்படின்னு மறுக்க போனேன் பட் ஷி டூக் மீ பை த ஹேண்ட் ஆனால் என்னோடய கையை அப்படியே பற்றிக்கிட்டாங்க அண்டு தென் ஐ ஃபெல்ட் இட் இட் உட் பி சில்லி டு புல் மை ஹேண்ட் அவே அவங்க கைகள்லேருந்து என்னோடய கையை இழுக்கிறது சில்லியாக ஃபுலிஷாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஷீ ஒரு கூலிய கூப்பிட்டு என்னோட பார்த்துக்க சொன்னாங்க down the பிளாட்ஃபார்ம் அப்படி என்ன பிடிச்சிட்டு வழிநடத்திட்டு போனாங்க அவங்களோட ஹேண்ட் ரொம்ப சாஃப்டா இருந்தது அண்ட் nor too லைட்லி நெய்தர் நார் இருக்குது ரெண்டுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்க என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிடிக்கல ரொம்ப லைட்டாகவும் பிடிக்கல ஐ லுக் கூட அட்டர் ஆக என் திரும்ப அவங்கள ஏறிட்டு பார்த்தேன் ஷி வாஸ் நாட் யங் அவங்க யங்காக இல்லை அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு ஓல்டாகவும் இல்லை ஷி மஸ்ட் ஹாவ் பீன் ஓவர் தேர்ட்டி அவங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கலாம் பட் ஷி ஹே ஹேட் ஷீ பீன் ஃபிஃப்டி ஐ திங்க் ஷீட் ஹவ் ஹாவ் லுக்டு மச் த சேம் அவங்க ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தாலும் அவங்க இதே மாதிரி தோட்டத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அமைதியாக இருக்கிறதுனால அவங்க ஃபிஃப்டிக்கு மேலே ஆனாலும் கூட அவங்க இப்படி தான் இருப்பாங்க வித சேஞ்சும் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட ரிமைனிங் பார்ட்டை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம் பாய்